வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இன்னைக்கு எபிசோட பத்தி பேசணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தை பத்தி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஷார்ட்டா முடிக்கணும்னு ட்ரை பண்றேன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கு தெரியாது அது அந்த கண்டென்ட் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல முதல் நாள் நாலு பேர் இருந்தாங்க சாச்சனா தர்ஷா சுனிதா ஆனந்தி இவங்க நாலு பேர் தான் வரப்போற மத்தவங்க யாருன்னு தெரியாது ஆனா அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிற கம்ஃபர்டான அந்த பெட்ரூமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணாங்க அந்த ட்ரேட்ல ஒரு வாரம் ஆண்கள் சொல்ற வாரம் அவங்கள நாமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க இங்க அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வேர்பலா தான் போட முடியும் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினு வந்து அதுலாம் சைன் போட முடியாது பாண்டு பேப்பர்லாம் இங்கே வேர்புலா தான் மேக் பண்ண முடியும் இந்த வர்பல் வந்து மேக் பண்ணும்போது பிக் பாஸ் நடுவில் இல்லை இல்ல விஜேஎஸ் இல்லை இல்லை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா நாங்க தான் சாட்சி அதுக்கு எங்கள் முன்னாடி தான் நீங்க வேர்பலா அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறீங்க ஜஸ்ட் வேர்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்றாங்க அது தர்ஷிகாவுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை அது ஒட்டுமொத்த டீமோட ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் வேர்பலா மக்கள்லாம் முட்டாளா பாக்குறவங்க எங்க முன்னாடி தான் நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மறந்துட்டு ஜஸ்ட் வபுள் தானே அப்படின்னா அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுவீங்களா உருட்டுவீங்களா இதுதான் உங்கள் கேரக்டரா இதுக்கு பேர் தானே பச்சோந்தி கிரீன் அனிமல் சொல்லுவாங்கல்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கடைசியாக வந்தாங்க சரி இந்த நாலு பேர் இருக்காங்கல்ல இந்த நாலு பேரில் சாச்சனா இதை பற்றி முதல்லையே பேசினாங்க மற்றவங்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகலை அதாவது ஜாக்லின் மட்டும் வெளியவே படுத்துட்டு இருந்தாங்க ஒரு வாரம் முத்து இப்போ சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அழுதாங்க பிக் பாஸை கூப்பிட்டு பார்த்தாங்க ஒரு பதிலும் இல்லை அதுக்கப்புறமா கன்வின்ஸ் ஆகி அவங்களே உள்ளே போயிட்டாங்க இப்போ இந்த நாலு பேர் இருக்காங்களா அந்த நாலு பேரில் ஒருத்தர் சாச்சனா முதல் நாள் ஃபேட்மேன் ஜாக்லின்லாம் கூத்துறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக சுற்றி விட்டது ஃபேட்மேன் தானே என்னென்ன சுற்றி விட்டாரு இந்த சாச்சனா சொல்லிச்சு நாங்கள் நாலு பேர் தான் பொறுப்பு இதுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டது நாங்கள் நாலு பேர் தான் இப்போ ஆண்களை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா பெண்களில் ஒருத்தர் தான் வெளியே ஏறணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அதை நான் ஏற்றுக்கிறேன் நான் வேணா வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொன்ன விஷயத்த பேட்மேன் அவரை காப்பாற்றதுக்காக சுத்தி விட்டாரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாச்சினாவை குத்தி விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க ஸோ சாச்சனா ஒரு வகையில தண்டிக்கப்பட்டுட்டாங்க அதுக்கு ஸோ அதனால அவங்கள விட்டுடலாம் மற்ற மூணு பேர் இருக்காங்கல்ல தர்ஷா ஆர்யா ஆனந்தி சுனிதா இவங்க மூணு பேர் தான் பொறுப்பு இப்போ இவங்கெல்லாம் ஒரு பொங்கு பொங்குனாங்கல்ல நடுவுல முத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு அவர் நாமினேஷன்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் நாமினேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்குங்க அதை பத்தி பேசக்கூடாதுங்க அப்படின்லாம் ஜாக்லின் பொங்குறாங்க ஆர்ஜி ஆனந்தி பவித்ரா தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சுனிதா எல்லாரும் பொங்குறாங்கல்ல ஈவன் சவுண்டு இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் அந்த பாயசத்தை எடுத்து குடிச்சிட்டாங்களாம் பாயாசம் கடைசியில் இவங்க டீம் ஆண்கள் டீமை எப்படி பழி வாங்குறாங்க பாருங்கள் அவங்க நாமினேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்காக பாயாசத்தை குடித்து பழி வாங்கிட்டாங்களாம் இவங்க வயிறு நிறைஞ்சது அவங்கள பழி வாங்குறதாம்மா சரியா அது இருக்கட்டும் இவங்க என்ன சொன்னாங்க எப்படிங்க இந்த டிஸ்கஸ் பண்ணலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கூட சொல்லிட்டாரு ஆனால் ஆக்சுவலி பாருங்க இவங்க அந்த கம்ஃபர்டபுள் பிளேஸை வாங்கினாங்கல்ல எதை வச்சுங்க வாங்கினாங்க இவனாவது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு முத்து உட்கார வச்சுட்டு எங்க டீமை காப்பாற்றணும் நம்ம டீமை காப்பாற்றணும் நம்ம டீம்ல இருக்க யாரும் போகக்கூடாதுன்னா அந்த டீம்ல இருக்கிற வீக்கான ஆட்களை நாமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணி நாமினேட் பண்ண வச்சான் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் கேட்கல சரி கேட்டாங்கன்னே வச்சுப்போமே இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானே வச்சுப்போமே இவன் நோக்கம் என்ன இவங்க டீம்ல இருக்கிற யாரும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது இவங்க டீம் ஆட்களை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் ஸ்ட்ராட்டஜி பண்ணி இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தப்புன்னா இருக்கணும் ஒரு இடத்துல அப்படிங்கிறதுக்காக அந்த நாமினேஷனை வித்தீங்களேன் அது சூப்பரா அது தப்பு இல்லையா அப்போ தெரியலையா நாமினேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இவனாவது வந்து நாமினேட் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள கன்வின்ஸ் பண்ணா யார் வர போறாங்க அப்படின்னே தெரியாம இந்த நாலு பேரும் அவங்கள நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுள் பிளேஸ்க்காக வித்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தாங்கல்ல காப்பாற்றுறதுக்காக ஒருத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தப்பா ஆனால் இவங்க கம்ஃபர்டபுளுக்காக அதே நாமினேஷனை விற்கிறது சரியா அப்போ தெரியல அந்த ரூலெல்லாம் இப்போ எப்படி உருட்டுறாங்க பிக்பாஸ் வந்து ஒத்துக்கலை பிக்பாஸ் ஏன் ஒத்துக்கணும் அக்ரிமெண்ட் போட்டது நீங்கள் தானே அவர் கிளியரா சொல்லிட்டாரு ரூல் புக்ல இல்லாத எதையும் என்கிட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்ட்டார் இப்ப நீங்களா போட்ட ரூலை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணும் நாங்க சொல்லுவோம் அப்புறம் மாட்டோம் மாற்றி உருட்டுவோம் அப்படின்னா அப்ப பச்சோந்தி தானே நீங்க சாச்சனா பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப எதிர்க்கவும் கூடாது ஆனா இந்த மூணு பேர் பொறுப்பேடுத்தும் இல்லை இந்த மூணு பேர் மட்டுமா உடைய வார்த்தைகளில் கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் தானே போயிட்டு அந்த சலுகையை அனுபவிச்சாங்க அந்த ஆடம்பரத்தை அனுபவிச்சாங்க உட்பட முதல் ரெண்டு மூணு நாள் முரண்டு பிடிச்சாலும் அப்புறம் போயிட்டாங்கல்ல எல்லாருமே அனுபவிச்ச பிறகு அப்ப போடப்பட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அதை அனுபவிச்சாங்க அப்படி அனுபவிச்சுட்டு இப்போ நாங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம் வேற ஏதாவது கூட இல்ல இந்த ரூமை நீயே விற்றுக்கோ அப்படின்றதெல்லாம் என்னது இது பச்சோந்தி தனம் இல்ல இந்த பச்சோந்திகளின் உண்மையான கேரக்டர் தானே நிற நிறம் மாறதுன்னு இப்ப நேரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி உருட்டுவீங்க இத நம்ம சொல்ல அவங்கதான சொல்றாங்க இதையும் பாருங்க இங்க இவங்க பேசுறத கேட்டு இங்கேருந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிற சாட்சனா அங்க போய் பெண்கள் டீம்ல மறைஞ்சு உட்கார்ந்த மாதிரி சொல்றாங்க இல்லைம்மா நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டோமா அதை ஃபாலோ பண்ணிதாமா ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆனந்தி நெருகதிலே பெரிய பச்சை வந்தி அந்த ஆனந்தி தான் சுனிதாவாது பார்த்தீங்கன்னா இல்லையே நம்ம போட்டோமே ஃபாலோ பண்ணுமேங்கிற மாதிரி ஒன்று பேசுனாங்க புரிஞ்சும் புரியாம ஆனா ஆனந்தி அவ்வளோ தெளிவா ஆமாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரூல்னால் ரூல் புக்கில் இருக்கணும் அதில் இருக்க தான் நம்ம ஃபாலோ பண்ணும் விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம இங்கே எதாவது பண்ண முடியும் இது விதியிலே இல்லை அப்படிங்கிறாங்க விதியிலே இல்லாத விஷயத்துக்கு எப்படி நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க வேர்பல் இப்போ சும்மா வேர்பல் சும்மா வாயில் வாக்கு கொடுத்து தானாங்க கையெழுத்து அங்கே போட்டோம் எழுதி அங்கே கொடுத்தோம் அப்படின்றாங்க இது தாங்க இவங்க கேரக்டர் இந்த முகத்திரை ஃபேஸ் மாஸ்க் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல விளையாடவே ஆரம்பிக்கல ஃபுல்லாக ஆனந்தி அதுக்குள்ள நார் நாரா கிழிதா இருக்கிறதுலே பெரிய கிரீன் அனிமல் இந்த ஆனந்தி தான் அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருச்சா ஏன் ஆனந்தி ஆனந்தின்னு சொல்கிறேன்னா இந்த ஆனந்தி தான் அப்ப இருக்கிறதுல ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தது இப்போவும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனால் ஸ்ட்ராங்காக பாயிண்ட் வைக்கிறது அதிக புத்தகம் படித்த அளவில்லாம எல்லா டைரக்ஷன்லையும் யோசிக்கிற அந்த ஆனந்தி இதை யோசிச்சிருக்கா முன்னாடி அந்த ஆனந்தி தானே வாக்கு கொடுத்தாங்க மக்கள் முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற எல்லாமே மக்கள் முன்னாடி தான் நடக்குது அப்படி வாக்கு கொடுத்துட்டு இப்போ அந்தர் பல்ட் எடுக்கிறீங்க ஆனந்தி ஒயிட் பிளேட் சேம் பிளேட் ஆனந்தி இருக்கிறாங்களே அவங்க ஸ்டைலில் சொல்லணும்னா இதுக்கு பார்த்து இதுக்கு பேர் தானே க்ரீன் அனிமல் க்ரீன் அனிமல் நேரத்துக்கு நேரம் மாறுமே அதுதான் அந்த அனிமல் அப்படின்னு வேணா சொல்லாமா இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆனந்தி இல்ல ஜாக்லின் கூட கேட்குறாங்களே பிபி ரூல் இல்ல பிக் பாஸ் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிடலாம் பழி அந்த பக்கம் போட்டுடலாம் அப்படின்னு இது இவங்க கேரக்டர் சொல்கிறாங்களே சொல்றாங்களே தானே அப்படின்னு அது அவங்க கேரக்டர் இங்கேருந்து ஒட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க போய் மாத்தி பேசுறாங்களே அவங்க கேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரும் கிழிக்காமலே அவங்களே முகத்திரைய கீழ்ச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு முறை சுச்சுவேஷனில் இதே போல முத்துகுமரன் டார்கெட் பண்ணாங்கன்னா அவரே கூட கேட்டுருவார் போல இருக்கு நீங்க பேசலாமா நானாவது டீமை காப்பாத்த பண்ணேன் நீ கம்ஃபர்டா இருக்கணுன்றதுக்காக நாமினேஷனை வித்தால் தானே நீ நீ எல்லாம் பேசலாமான்னு கேட்டாருன்னா முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க இப்பவே அவரை பார்த்தா பயம்தான் ஐயோ எப்ப எப்படி அடிப்பான்னு தெரியாது கண்ணாப்பினான்னு அடிக்கிறானே அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமாக அடிக்கிறானே திருப்பி எதுவுமே குறை சொல்ல முடியல அழுது டிராமா பண்ண முடியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப இப்ப இந்த பாயிண்ட்டை சொல்லி அடிச்சாருன்னா இன்னும் காலி இல்லை வெளியே உருட்டுறவங்களும் பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் நேர்மையானவர்கள் ரொம்ப நியாயமானவர்கள் அப்படின்லாம் உடறாங்களே இப்ப இவங்கள நம்பி இவங்களை பெண்களை நம்பி ஸோ இந்த விஷயத்துல நாளைக்கு காலில் சொல்கிறோன்னு இருக்கிறாங்க நீங்க நாளைக்கு காலில் தான் பாப்பாங்க மேக்சிமம் இல்ல தள்ளி போடுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு யோசிச்சு எப்படி உருட்டலாம் அப்படிங்கிறது தானே இல்லைங்க வாக்கு குடுத்துட்டுங்க அதை காப்பாத்தி தீருவுங்க என்னன்னாலும் அப்படின்னா ஸ்டாண்ட்ல இருந்தா எதுக்கு தள்ளி போடணும் தள்ளி போடுறதே உருட்டுறதுக்காக தான் என்ன உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம் உருட்டுனா இன்னும் நார் நேராக கீழே போகுது முகூத்தரை அவ்வளவுதான் ரெண்டாவது சவுண்டே கேட்க மாட்டேங்குது பிஜே ஹாஸ்ட் வந்து கேக்குறாரு மக்கள் அவ்வளோ பேர் பாக்குறாங்க எட்டாவது சீசன் இது வீக் எண்ட் எபிசோட் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் எல்லா கண்டெஸ்டுக்கும் அப்படி இருக்கும்போது அவர் கேட்டா பேசுமா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாது சார் பேச வராது சார் ஆனால் இங்கே பழி வாங்குறது எப்படி வரும் அவங்க டீம்ல இருக்கிற பனனாவை திருடி சாப்பிட்றது பாயாச திருடி சாப்பிட்றது திருட்டு தானே அது பாய்லர் பிராட் அப்படின்னு சுனிதா சொன்னாங்கல்ல அது ரொம்ப பர்ஃபெக்டா இந்த மிக்சர்னு சொல்றதா பெஞ்சு தைக்கிற பார்ட்டின்னு சொல்றதா செட்ரா பார்ட்டின்னு சொல்றதா ஆடியன்ஸ்னு சொல்றதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல இருக்கிறதுலே மிக்சர் குயின்னு வேணால் சொல்லாம் பொழுது ட்ராமா குயின் கூட கிடையாது மிக்சர் குயின் இது அதாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறதே ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது சார் வாய்ப்பு கேட்கறது அதாவது என்ன சொல்லி வாய்ப்பு கேட்க போகிறேன் ப்ளீஸ் கெஞ்சியா வாய்ப்பு கேட்க போகிற டீமாக எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது டாஸ்க் இந்த டாஸ்க்ல பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கன்றாங்க இப்போ ஜாக்லின் கூட ஒரு முறை சொன்னாங்கள நான் பால் பிளேயர் நானு நான் இந்த டாஸ்க்கு போகிறேன்னா அது மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான் திறமையா அவங்களே அலோவ் பண்ண போறாங்க அது வந்து பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கான் சாப்பாடை வந்து திருடி சாப்பிட்டுல நான் என்ன சாப்பிட்டேன் ஒரு வாழைப்பழம் தானே ஒரு பாயாசம் தானே இப்படி இது சொல்லிட்டு அங்க கஷ்டம் இல்லை கிடைக்கிறது அதெல்லாம் பார்ட் ஆஃப் கேம் இல்ல வாய்ப்பும் இவங்க கேட்க மாட்டாங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னாலும் சொல்ல மாட்டாங்க கேட்டா போய் அழுது அழும்போது வந்து சொல்றாங்க என் மூளைய தான் யோசிக்கும் எனக்கு யோசிக்கவே வராது அப்படின்றாங்க ஆனா ஓட்டு மட்டும் வருதுங்க வெளிய அந்த சில பேருக்கு சில பேரை புடிக்கலாங்க அதுல மாற்று கருத்து இல்லைங்க எல்லாருக்கும் தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஆனா பிடிக்கிறதுக்காக ஒரு லாஜிக் வேணும் இல்லைங்க பிடிக்காதுன்றதுனா லாஜிக் வேணும் பிடிக்கிறதுக்கு எதுக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் சரி பாத்துட்டீங்கல்ல கேமு கேமே ஆட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற ஒரு ஆளுங்க எப்படிங்க மனசு வருது சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாரும் என்ன சௌந்தர்யாவுடைய சப்போர்டரா வந்தீங்க பாஸ் போட்டுறது தானே பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க இல்ல இல்லை நாங்கள் பிக் பாஸ் சப்போட்டர வரல நாங்கள் சௌந்தர்யா சப்போர்ட்ருனா அவங்க விட்டுடலாம் அவங்க வேற அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த சௌந்தர்யாவே அவங்களுக்காக பேச மாட்டாங்களா எனக்கு பேச தெரியாதுன்றாங்க ஒரு கேம் பக்காவா ஆடுறாங்க என்ன கேம் தெரியுதா லாஸ்ட் சீசன்ல டைட்டில் வின்னர் இருக்காங்கல்ல அர்ச்சனா அவங்கள எல்லாருமே கார்னர் பண்ணாங்க அவங்க அழுதாங்க ஒரு லாஜிக் இருக்கு அர்ச்சனா அதுக்காக மட்டும் டைட்டில் வின்னர் ஆக்கல மக்கள் இது முன்னாடி நடந்த நிகழ்வுகள் தப்பு பண்ணங்களை இவங்க வச்சு செஞ்சாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் அடிப்பாங்க அர்ச்சனா தெளிவாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் பேச்சு அது மாதிரி பாயிண்ட் பேசி உங்களை ஒதுக்கி அப்போ நீங்கள் அழுதுருந்தீங்கன்னா நானும் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் பேசவும் மாட்டீங்க அவங்க கூப்பிட்டாலும் மிங்கில் ஆக மாட்டீங்க இங்கே ரஞ்சித்துக்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க நான் என்ன சாப்பிட்டேன் சாப்பாடாக சாப்பிட்டேன் சைடிஷ் தானே சாப்பிட்டேன் அப்படின்றாங்க அது அவங்க சாப்பிட வேணாவா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் நிறையா இருக்கு உங்களுக்கு மட்டும் கம்மியாக கொடுத்தாங்களா எல்லாருக்கும் ஒரே தானே ஆப்போசிட் பொருளை திருடி சாப்பிட்றது என்ன பழக்கம் அது இது என்ன கியூட்னு நினச்சி பண்றது இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தப்பு அது நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டாஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஒரு டாஸ்க்கு அதை வச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக சமைச்சு ஸோ அது டாஸ்க் இல்லை அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் எப்படி எடுப்பீங்க எடுத்துட்டு அதுக்காக கொஞ்சமும் வருத்தமும் பண்ணல ஃபீல் இல்லை இன்னைக்கு டாஸ்கில் தோத்ததுக்கு இந்த சுனிதா வந்து நல்ல த்ரோ அடிப்பாங்க முத்து உடைய டவர் கட்டும் போது அடிச்சு காலி பண்ணதே சுனிதா தான் முத்து வின் பண்ணதெல்லாம் வேற முத்து டீம் ஆனா ஒரு டஃப் கொடுத்தாங்கல்ல அந்த சுனிதா இப்ப எய்ம் பண்ணி அடிக்க முடியல இந்த டாஸ்கில் காரணம் அதை பிடிச்சிருந்தவங்க வந்து அதை டைட்டா பிடிச்சிருந்துருக்கணும் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் ஒரு பக்கம் பவித்ரா இன்னொரு பக்கம் ஜாக்லினோ இன்னொரு இல்லைன்னா தர்ஷிகாவோ இவங்க வந்திருக்கணும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் நின்று இருந்தா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தா போயிருக்கும் இதில் ஒரு பக்கம் சௌந்தர்யா விட்டாங்க பாருங்க எல்லா டாஸ்க்குக்கும் போகணுதுங்க அந்த பொண்ணு இங்கிருந்து ஆண்கள் டீமுக்கு போகிற அந்த ஒரு நான் போகிறேன்றாங்க சரி என்னம்மா பொண்ணு போயிட்டுனா நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லைம்மா நீ என்ன பிளான் வச்சிருக்க சொல்லுமான்னா நான் எதுவும் யோசிக்கலன்றாங்க அந்த சின்ன பொண்ணு சாச்சனா அது சொல்லுது என்னை வந்து எல்லோரும் பாசமாக என்கிட்ட பழகுவாங்க சின்ன பொண்ணுட்டு அந்த பாசத்தை யூஸ் பண்ணி அங்கே என்னெல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் தான் இங்கே சொல்லுவேன் அப்படின்றாங்க அவங்க பண்ணுறது தப்போ ரைட்டோ ஆனா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இவங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இருக்காதான் ஆனா ஓட்டு வரணுன்றதுக்காக எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க பெண்கள்லாம் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கு ரஞ்சித்து இந்த மாவுதான் கொத்துனாரு நாமினேஷன்ல ரெண்டாவது முறை கொத்துனாருன்னு நினைக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் அங்கே போய் ஜெஃப்ரி கிட்ட வந்து அழுதுட்டு என்ன ஒதுக்குறாங்க இது தப்பாவே தெரிலங்க இந்த ஃபுட்டு விஷயத்தை திருடி சாப்பிட்றது தப்பாவே தெரில அந்த பொண்ணுக்கு தெரியுமா பேசுமா டாஸ்க்கு இதில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக ஒரு பாயிண்ட் சொன்னால் தானே அனுப்புறதுக்கு அவங்களுக்கும் மனசு வரும் அதை சொல்ல மாட்டாங்களாம் ஆசைப்பட்றேன்ல அனுப்பிச்சு விடுங்களேன் ஒரு முறை ஆசைப்பட்றியா எங்கே எதுக்கு வந்துருக்குற பிக் பாஸ் வீடு இல்லை இது ஆசைப்பட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்களா சாப்பாடு தானே சாப்பிட்டு போட்டோன்னு விட வேண்டியது தானே பேசுறது இதா லாஜிக் இருக்குதா ஒரு இன்னசென்ட்டு கிடையாது நிச்சயமா மெச்சூர்டான ஆள் தான் மக்களை முட்டாளாகிறாங்க இந்த அருண் ஒரு பிளே பண்ணார்ல இன்னசென்ட்டாக ட்ரை பண்ணுறாருல ஃபஸ்ட்டு அந்த பிளேவை இவங்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலி அர்ச்சனா மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லாம் ஒதுக்கிட்டாங்கன்னு அழுதுட்டா மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணிருவாங்க ஓட்டு பிச்சுக்கும் அப்படின்னு பிஆர் ஓட்டு பிச்சுக்குது அது தெரியுது இல்லை சில பேர் கேம் புரியாதவங்க ஓட்டு ஓடலாம் ஆனால் மக்கள் பெரும்பாலான மக்கள் இதை நம்பவே இல்லை இது எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இன்னும் சொல்லப்போனால் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது விளையாட வரல வேடிக்கை பார்க்க வந்தவன்ற மாதிரி இருக்கிறது இதில் பாட்டு டான்ஸ் மட்டும் ஆட்டாக முடிஞ்சுச்சா அந்த டான்ஸுமே ஐயோ அவ்வளோலாம் வேணாம் இந்த கேம்மே கேவலமாக ஆடும்போது அது நேரத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு நம்ம ஸோ இவ்வளவு ஒஸ்ட்டாக இருக்கிற மிக்ச்சர் குயினை இதுவரை பிக் பாஸ் எந்த சீசனுமே பார்த்ததில்ல எல்லா சீசனுக்கும் சேர்த்து ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய நெகட்டிவ்வெலாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் சத்தமாக வெளியே வரல இப்போதைக்கு அவங்க அர்ச்சனா பிளே அர்ச்சனாவுடைய உடைய டூப் மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆகல சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டா சொல்லலாம் இந்த ரெண்டு சம்பவங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த ரெண்டு சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்